திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் ஊராட்சியில் கடந்த 7 மாதங்களாக 100 நாள் வேலை வழங்கவில்லை என்று கூறி சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபற்றிய விவரங்களோடு எமது செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். லோகநாதன், ஏன் 7 மாதங்களா இந்த மக்களுக்கு 100 நாள் வேலை வழங்கப்படல? மக்கள் சொல்லக்கூடிய புகார்கள் என்னவா இருக்கு? திருப்பாச்சூர் பகுதியில் சுமார் 1200 நாள் வேலைதாரர்கள் காடு அட்டைதாரர்களாக இருந்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 7 மாதமாக முறையான வேலைகள் வழங்கப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்து இன்றைய தினம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தனர். இந்த மறியல் போராட்டத்தின் காரணமாக 1.5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அப்பகுதியில் காவல்துறையினரும் வருகை தந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். காவல்துறையின் பேச்சுவார்த்தையிலும் அவர்கள் செவிசாய்க்காததால் தொடர்ந்து சாலை மறியலில் அவர்கள் அமர்ந்து போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். அதை தொடர்ச்சியாக பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் தற்போது அந்த சாலை மறியல் போராட்டத்தில் இருந்து அவர்கள் விலகி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அவர்கள் பேச்சுவார்த்தைகளானது ஈடுபட்டு வருகின்றன. அதாவது 1200 காடுதாரர்கள் உள்ள இந்த 100 நாள் வேலையில் திட்டத்தில் வெறும் 50 நபர்களுக்கு மட்டும்தான் வாரத்துக்கு ஒரு முறை வேலை தரப்படுவதாகவும் இதனால் தங்கள் 100 நாள் வேலையை நம்பியே வாழ்வாதாரம் இருந்து வருவதால் தங்களுக்கும் வேலை முறையாக வழங்க வேண்டும் என அவர்கள் கூறி சாலை மறியல் போராட்டத்தானது மேற்கொண்டு தற்போது அதிகாரிகளுடன் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.